இந்த மனுஷனை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேங்க, எல்லா வீடியோஸ்லையும் நான் மென்ஷன் பண்ணிகிட்ருக்கேன். இருந்தாலும் இது இன்னொரு புதிய டைப்ஸ் ஒரு வீடியோ. அதாவது என்னென்னா, எந்த ஒரு நபர், அதாவது ஃபோர்ப்ஸ் டாப் டென் எடுத்துக்கோங்களேன், அதாவது லீடிங் பிஸ்னஸ் மேன் இல்லை இனோவேட்டர் இல்லை இன்வென்டர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா, அவங்க எந்த ஒரு இண்டஸ்ட்ரியும் பெருசாக கண்ட்ரோல் பண்ணலங்க. ஒரு மோனோபோலி இருந்தாலும் அவங்க வந்து ஒரு கண்ட்ரோல், ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு டாமினன்ஸ் இல்லை, ப்ளஸ் அவங்களே அந்த இண்டஸ்ட்ரி உருவாக்குனவங்களாகவும் இல்லை பெருசு. அப்போது அமேசான் எடுத்துகிட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஈபே இருந்திருக்கு, பட் அமேசான் இப்போ ஓரளவுக்கு பெரிய ஒரு இ காமர்ஸ் கம்பெனியாக இருந்தாலும் மற்ற கம்பெனிஸும் அவங்களோட கம்பீட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இப்போது ஏதாவது ஒரு டெஸ்ட்ல எடுத்துருக்கீங்கன்னா, அது இ கம்பெனிஸாக இருந்தாலும் இப்போ நிறைய கம்பெனிஸ், பிஓடி இருக்குது, கியா இருக்குது, அப்புறம் வோல்ஸ்வேகன், அப்புறம் பென்ஸ், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இயில் கம்பீட் பண்ணுறாங்க, இ வெஹிக்கிள்ஸில். அதே மாதிரி இலான் மஸ்கோட இந்த ஸ்பேஸ்எக்ஸ் கம்பெனி வந்து கிட்டத்தட்ட மொனோபோலி பண்ணிட்டுருங்க. இவர் வந்து ஒரு 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 டாமினன்ட் ரோலில் இருக்கார். உலகத்திலே வந்து ஒரு ப்ரைவேட்டாக ஒரு நபரால் வந்து ஸ்பேஸுக்கு ராக்கெட் அனுப்ப முடியும்னா அது இலான் மஸ்க்கு தாங்க, வேறு யாருக்கும் அந்த டாமினன்ஸ் இல்லை. அதாவது வேர்ல்டே பெஸ்ட்டு ஸ்பேஸ் ரிசர்ச் ஆன நாசாவே ஸ்பேஸ் எக்ஸை பாதி விஷயத்தில் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா பார்த்துக்கோங்க. இலான் மஸ்கோட கை வந்து எவ்வளோ ஓங்கி இருக்குன்னு இந்த விஷயத்தில். அதாவது 2002 வந்து அவர் இந்த மாதிரி ரஷ்யா போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து, அதுக்கு முன்னாடி அவருக்கு வந்து இந்த ஸ்பேஸ் மேலே ஒரு, அவர் சின்ன வயசுலேருந்து ஐசக் அசிமோவ் புக் படிச்சதுலேருந்து ஸ்பேஸ் மேலே உள்ள இன்ட்ரெஸ்ட்னால அவர் ரஷ்யா போயிட்டு வந்ததுக்கப்புறம், ஏன் நம்மளே வந்து ஒரு ராக்கெட் கம்பெனிஸ் உருவாக்கூடாது, ஏன்னா ரஷ்யாவோட யூஸ்டு மிசைல்ஸ் அதெல்லாம் வந்து டீல் போட பார்த்தாரு அவர் ராக்கெட் கம்பெனிஸ்க்காக. அது வந்து அன்சக்ஸஸ்ஃபுல்லானோடனே அவர் வந்து ஏன் நம்மளே உருவாக்கக்கூடாதுன்னு ராபர்ட் கிரிஃபின்ஸோட வரும்போது யோசிச்சிருக்காரு ஃப்ளைட்டில், ஆன் ஃப்ளைட்டில். 2002 தான் இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்க, ஸ்பேஸ் எக்ஸன் ஃபுல் அண்ட் ஃபுல் இலான் மஸ்கோட ஃபண்டிங்கில், அப்போது மெஜாரிட்டி இலான் மஸ்க் ஃபண்டிங்கில். அப்போ ஆரம்பித்ததுக்கப்புறம் 2002 அப்புறம் அந்த மாதிரி இன்னோவேட் பண்ணி அவங்க வந்து ஒரு ஃபால்கன் வந்து ட்ரை பண்ணுறாங்க, ஒரு ராக்கெட் பில்ட் பண்ணி ப்ரொபல்லண்ட்டோட. ஃபால்கன் 1 வந்து 2006-07 வந்து லான்சஸ், ஃபால்கன் 1 சக்ஸஸ்ஃபுல் ஆனாலும் அது வந்து தென் ஃபியூவல் லீக்னால வந்து அது டேமேஜ் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஃபால்கன் 2007 and 2008 வந்து கன்சிக்யூட்டிவ் 2 ஃபெயிலியர்ஸ். பட் 2008 ஃபால்கன் 1 வந்து அவர் விக்ட்ரி காமிச்சனால அந்த லான்ச்க்கு அப்புறமே வந்து ஒரு $1 பில்லியன் கான்ட்ராக்ட் வந்து நாசா கிட்டேருந்து அவர் கிடச்சிது. ஸோ அந்த சக்ஸஸ்க்கு அப்புறம் வந்து ஸ்பேஸ்எக்ஸ் வந்து அவங்களோட முக்கியமான கோலை நோக்கி போனாங்க. அதுக்கு முன்னாடி வந்து 2012 ஐ திங்க் வந்து அவங்க டெஸ்லா ரோட்ஸ்டரோட மார்க்கெட்டிங்காக ஒரு ரோட்ஸ்டரே வந்து ஒரு ஃபால்கனில் ஏற்றி ஆர்பிட்டில் நிப்பாட்டினாங்க. அதாவது ஒரு டெஸ்லா ரோட்ஸ்டரோட மார்க்கெட்டிங் ப்ளஸ் இந்த ஸ்பேஸ் எக்ஸ், இது ரெண்டத்தையும் வந்து அவர் என்ன சொல்கிறது, ஜீனியஸாக யூஸ் பண்ணியிருக்காரு. அவரோட இன்னொரு கம்பெனியோட ஒரு, அதாவது ஒரு கம்பெனியோ இன்னொரு கம்பெனியோ அவர் பயன்படுத்திடுறாரு, ஸ்பேஸ் எக்ஸ் வச்சு டெஸ்ட்லா. அந்த புக் வால்டர் ஐசக்சன் புக்கு நான் படிச்சிருக்கேன், அதில் இந்த மாதிரி நிறைய விஷயம் அவருக்கு வந்து இந்த மாதிரி தான். என்ன உதாரணத்துக்கு, எப்படி என்ன சொல்கிறது, எலக்ட்ரிக் டிபார்ட்மெண்ட்ஸ் டெஸ்ட்லாவோட வந்து ஸ்பேஸ் எக்ஸில் யூஸ் பண்ணுவார், அந்த மாதிரி ஸ்பேஸ் எக்ஸோட இன்ஜினியர்ஸ் வந்து டெஸ்ட்லாக்கும் பயன்படுத்துகிறார். அதே மாதிரி அது அவுட் ஆஃப் பிஸ்னஸ்க்கு வந்து இப்போது டெஸ்லாவோட ரோட்ஸ்டரை வந்து லோ ஆர்பிட் காமிச்சு அதை வந்து ஒரு பெரிய ஒரு மார்க்கெட்டிங் கேம்பெயின் மாதிரி பண்ணியிருக்காரு. அதில் வந்து ஒரு ரோட்ஸ்டர், அப்புறம் ஒரு மேனிக்யூன் இருக்கும், ஒரு டம்மி, அதோட வந்து ஒரு ஆர்பிட்டில் இருக்கிற மாதிரின்னு அது சூப்பரான ஒரு அட்வர்டைஸிங். என்னை கேட்டால் ஒரு பெஸ்ட் அட்வர்டைஸிங்காக தான் நான் சொல்லுவேன். அப்போது அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக அவரோட மெயின் கோலான காலனைசிங் த மார்ஸ், மார்ஸில் எப்படியாவது வந்து மனுஷங்களை கால் எழுதி வச்சிடணும், அதில் வந்து இன்னொரு ஹியூமன் ரைஸ் வந்து இன்னொரு பிளான்ட் ஏர்த்தை தாண்டியும் வெளில போகணுங்கிறதுல வந்து அவர் ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கார். அதுக்காக அவர் ஸ்டார் பேஸ் கொண்டு வந்துட்டுருக்காரு. இதோட இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஸ்டார்லிங் நெட்ஒர்க், இது ஸ்பேஸ்எக்ஸோட இன்னொரு முக்கியமான கோல்னு சொல்லலாம். அதாவது என்னென்னா, இன்டர்நெட் கனெக்டிவிட்டி, ஒரு சம் தௌசண்ட்ஸ் ஆஃப் சேட்டலைட்டோட கனெக்ஷன், ஒரு மேபி 10,000, 40,000, 10,000 மேலே தௌசண்ட்ஸ் ஆஃப் சேட்டலைட் கனெக்ஷனோட, அதாவது ரிமோட் ஏரியா, உலகத்தில் இருக்க எல்லா ரிமோட் ஏரியாஸ்லேயும் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் கொண்டு வர தான் அவரோட பிளான். இப்போது ரீசெண்டாக வந்து ஒரு மோடியோட வந்து ஒரு மீட்டிங் இருந்தப்போ கூட இதை சொல்லியிருக்காரு, இந்தியாவுக்கு வந்து ஸ்டார்லிங் தேவைன்னு. அதே மாதிரி இலான் மஸ்க்கும் அம்பானி ஜியோ வந்து இன்டெரக்டாக வந்து இப்போ கம்பீட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இவர் வந்து லைசன்சிங் வேணுங்கிறத, அவர் அதை வந்து 10 இயர் மாதிரி விடுங்கன்னு ரெண்டு பேரும் ஒருத்தர் கம்பீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போவே. ஏன்னா இந்தியாவோட ஏன்னோ மாஸ் அப்படி ஹியூஜ் பொட்டன்ஷியல் இருக்குது. அதே மாதிரி சோலாருக்கும் இந்தியாவுக்கு நிறைய பொட்டன்ஷியல் இருக்குன்னு அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஸ்டார்லிங் என்னென்னா,
சேட்டலைட் மூலமாக, அதாவது வித்தவுட் ப்ராட்பேண்ட் கனெக்ஷன். இப்போ நம்ம வந்து ஒயர்டு என்ன தான் ஒய்ஃபையாக இருந்தாலும் அந்த ப்ராட்பேண்ட் வந்து ஒயர்டுனால இந்த ஸ்டார்லிங்க் வந்து அதை அவாய்ட் பண்ணிடும். ப்ளஸ் இது வந்து ரிமோட் ஏரியாஸில், ஹில்லி ரீஜன் அந்த மாதிரி எந்த ரீஜன்னாலும் சரி, சென்டர் ஆஃப் ஓஷன் எங்கேனாலும் இந்த ஸ்டார்லிங்க் வந்து யூஸ் ஆகும். ஸோ இது அப்புறம் ஸ்டார் பேஸ், அதாவது ஃபால்கனோட ஹெவி லிஃப்ட் செகண்ட் ஒன் வந்து ஸ்டார் பேஸில் வந்து ஃபால்கன் ஹெவி லிஃப்ட் ராக்கெட்ஸ் வந்து அவரோட கான்சன்ட்ரேஷனில் இருக்குது. அதாவது 100 tons ப்ளஸ் மேலே எடுத்துகிட்டு போகிற மாதிரி அப்போ தான் வந்து என்ன சொல்கிறது மார்ஸில் ஈஸியாக காலனைசேஷன் ஆகும்னு. ஸோ இது ஏன் சொல்கிறேன்னா வந்து எந்த ஒரு நபர்கிட்டையும் வந்து இவ்வளோ ஒரு ஸ்பேஸ் எக்ஸ் என்ன தான் இருந்தாலும் அவரோட இவ்வளோ நெட்ஒர்க் வந்து ஸ்பேஸ் எக்ஸ் வந்து கம்மியாக தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது, டெஸ்ட்லோட கம்மி தான். அரௌண்ட் இப்போ ஸ்பேஸ் எக்ஸ் டோட்டல் வேல்யூவேஷனே $180 billion என்னமோ தான், அவரோட நெட்ஒர்க்கே அதோட அதிகம், அது வேறு விஷயம். பட் ஃப்யூச்சரில் வந்து ஸ்பேஸ் எக்ஸோட பொட்டன்ஷியல் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. என்ன தான் மற்ற கம்பெனிஸ் கம்பீட் பண்ணாலும் ப்ரைவேட் ஸ்பேஸ் லான்ச்சிங்கிறத ஒரு புதுசாக ஆரம்பித்ததே இலான் மஸ்க் தான். ஸோ ஃப்யூச்சரில் வந்து இது வந்து ட்ரிமெண்டஸ் க்ரோத் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஐ மீன் நம்ம ஜென்ரேஷனில் வந்து நம்ம மாஸ் காலனைசேஷனை பற்றி நம்ம என்ன சொல்கிறது அது பாசிபிள் கூட அவ்வளோ நம்ம ஜென்ரேஷனில் நம்ம அது பார்க்க வாய்ப்பு இருக்குது.